மிகவும் பிரியமான திருச்சுழி சபையை நடத்தி வருகிற அருமையான போதகர் ஜெயஸ்தாஸ் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கும், எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அழைத்து எங்களை கனப்படுத்தி இந்த ஊழியத்தில் இந்த பட்டணத்தில் கத்திரிய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன். அதே போல சபையார் யாவருக்கும், நீ கூடி வந்திருக்கிற அருமையான போதர்மார்களுக்கும், பாடல் பாடின அருமையான சகோதரர்மார்களுக்கும் கத்திரி நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இன்றைக்கு கூடி வந்திருக்கிறவங்க யாவருக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாய் கத்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வசனம் காலையிலே இங்கே நடந்ததான போதல் கூட்டத்தில் தேவனுடைய வசனத்தை போதிக்கும்படியாய் கத்தரடியானுக்கு கிருபை செய்தார். அநேக போதர்கள் இந்த தாலுக்காவிலிருந்து வந்து அதில் பங்கு பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு சென்றார்கள். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி அறிந்து கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் அவர் ஒருவரே காரண கத்தராய் காணப்படுகிறார். தர்ப்பமான மண்ணான மனுஷனை கொண்டு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல எனக்கு கொடுத்த தருணத்திற்காக என் மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கத்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 9:5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த மாலை வழியில் நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நிற்க எனக்கு பலன் கொடுக்கிறே. அற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீ பேசையா. பேசுகிறவர் நீர், பரிசுத்தாவியான ஒரு வார்த்தைகளை தருகிறவர். இந்த மாலை வழியில மெய்யாகவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மாத்திரமல்ல, இந்த அடத்துல அமர்ந்திருக்கிறவர்களும், ஆண்டவரே ஒளிபெருக்கியின் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற மக்களும் ஆசீர்வாதம் பெறும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன் நாமத்தில் பிதாவே. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். இந்த மாலை வேளையிலே ஒரு கேள்வியோடு கூட தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரே நீர் யார். இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்பு பாடல் பாடின ஒரு அருமையான சகோதரர் இவ்விதமாய் சொன்னார். இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் உண்டாயிருந்தாலும் நம்முடைய தேவர் அவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம் எப்படிப்பட்டவர், பெரியவராயிருக்கிறார் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த அருமையான சம்பவத்தில் நான் முன்னுரையாய் சொல்கிற ஒரு காரியம், சவுல் என்று சொல்லப்பட்டதான மனுஷன் கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்த்து அதிலே அமைந்திருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தி அவன் பிரதான ஆசாரியரிடத்திலே அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வரவும், அவர்களை சிறையிலே அடைத்து அவர்களை துன்பப்படுத்தவும் தக்கதாக பத்திரத்தை எழுதி வாங்கி கொண்டு இப்பொழுது அவன் தமஸ்குவுக்கு நேராய் கடந்து வருகிறவனாய் காணப்படுகிறான். அவன் வருகிற நேரம் எப்படிப்பட்டது? மத்தியான நேரமாய் காணப்பட்டது. அந்த மத்தியான நேரத்திலே அவன் வந்து கொண்டிருக்கிறதான வேளையில வேதம் சொல்லுகிறது, அந்த மத்தியான வேளையில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு பிரகாசம் அவனை சுற்றிலும் என்ன செய்தது? பிரகாசித்தது. உடனே அவன் கீழே என்ன செய்தான்? விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. விழுந்த போதுதான் அவனிடத்திலே ஒரு வார்த்தை கடந்து வந்தது, சவுலே சவுலே ஏன் நீ என்னை என்ன செய்கிறாய், துன்பப்படுத்துகிறாய். சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு வார்த்தை வந்தபோதுதான் சவுல் ஒழுங்குப்புற விழுந்து கிடந்தவன் இப்பொழுது கேட்கிறான், ஆண்டவரே நீர்.
என்னோடு பேசுகிற நீர் யாரையா? இன்றைக்கு நான் உங்களுக்கு இவர் யார் என்பதை குறித்து உங்களோடு சொற்ப நேரம் நான் பேசும்படியா நான் விரும்புகிறேன். இவர் யார் என்று சொன்னால், வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பரிசுத்த யோவான் சுவிசேஷம் முதலாவது ஆறாம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போமா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பத்தாவது வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. யார் அவர்? முதல் வசனத்தில் வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை யாராயிருந்தது? தேவனாயிருந்தது. தேவனாய் காணப்பட்ட வார்த்தையின் மூலமாக சர்வ சிருஷ்டிகளும் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த காலை இந்த மாலை வழியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் சிருஷ்டி கர்த்தராய் காணப்படுகிறார். ஆண்டவரே நீர் யார் என்கிற வார்த்தைக்கு முதலாவது நான் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் சர்வலோகத்தையும் என்ன செய்தவர்? உண்டாக்கினவர். எப்படி உண்டாக்கினார் சர்வத்தையும்? கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிப்போமானால், ஒன்று கொரிந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா? பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாக நாமும் உண்டாயிருக்கிறோம். அருமையானவர்களே, எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் உண்டானது. நாமும் அவரால் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனால் உண்டாக்கப்பட்டது. வாசிப்போம் சங்கீதம் 33 வசனத்தை வாசிக்கலாமா? 33 சங்கீதம் வாசியுங்கள். 7 6 வசனம், கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவருடைய சர்வ சேனையும் என்ன செய்யப்பட்டதாம்? உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது? அவருடைய வார்த்தையினாலே. 9 வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட என்ன செய்யும்? நிற்கும். அவர் சொன்னார், சொன்னவுடனே உண்டாயிற்று. ஆதியாகமம் 3 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது எதற்கு? வசனத்தில் நாம் வாசிப்போமானால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். பாருங்க, ஆண்டவர் உருவாக்கின பூமி முழுவதும் எப்படி இருந்ததாம்? இருளால் நிறைந்திருந்தது, காரிருள் மூடியிருந்தது. ஆனால் அவர் அந்த இருளிலே இருந்து வெளிச்சத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார். என்ன செய்தார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். உடனே என்ன செய்தது? வெளிச்சம் உண்டாயிற்று. இவ்விதமாய்த்தான் தேவனாதி உலகத்தை உருவாக்குகிறவராய் காணப்பட்டார். பூமியானது தானாய் உருவாக்கப்படவில்லை. இன்றைக்கு சொல்லுகிறார்களே அநேகர், தானாய் எல்லாம் வந்தது. இந்த மைக் செட் தானாய் வரவில்லை. இது என்ன கம்பெனி? ஸ்டுடியோ மாஸ்டர் அந்த கம்பெனிக்காரன் தான் இது என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி வைத்திருக்கிறார். இதுல எத்தனை பேருடைய கை மாறி இருக்கோ தெரியாது. உருவாக்கிற அதுக்கு பேட்டர்ன் போட்டவன் ஒருவன், அதை உருவாக்கினவன் ஒருவன்,
என்னெல்லாம் அவன் கண்டுபிடித்தவன் ஒருவன், அது எல்லாவற்றையும் ஒன்றாய் இசைத்தவன் ஒருவன், அதை கொண்டு வந்து கடையிலே சேல்ஸ்மேன் இருந்த ஒருவன், கடையிலிருந்து விற்கும்படியாய் நான் விற்கிடத்தில் வாங்கினது நான் ஒருவர், இப்படி எத்தனையோ கையெல்லாம் மாறி இருக்கு. இதை உருவாக்கிறவன் ஒருவன் என்ன செய்கிறான் இருக்கிறான். அதே போல மனுஷனையும் தேவன் தான் உருவாக்கினான். மனுஷன் தானா என்ன செய்யவில்லை, உண்டாக்கப்படவில்லை. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் பார்த்து சொன்னார், வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார். உடனே என்ன செய்தது, வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு பிறகு ஒவ்வொன்றையும் அவர் சொல்ல 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 எல்லா உருவாயிற்று என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் பூமியின் புழுதியினாலே மனுஷனை என்ன செய்தார், உருவாக்குறவராய் காணப்பட்டார். உருவாக்கி அவனின் நாசியிலே ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார், ஊதினார். அவன் என்னானான், ஜீவ ஆத்மாவானான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இவ்விதமாய்த்தான் சிருஷ்டிகர்த்தராகிய அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வசனத்தை வாசியுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:17 வசனத்தை நான் வாசிப்போமா. எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உமது புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே கிரியை செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எதினாலே உருவாக்கினாரா, உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட கரத்தினாலும் அவர் உருவாக்கினார். எதெல்லாம் உருவாக்கினார் ஐயா, எல்லாவற்றையும் உருவாக்கினார். நான் ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டு வருகிறேன். 31 எரேமியா 35 வசனத்தை நான் வாசிப்போமா. சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்திற்காகவும் கட்டளையிட்டவர். பார்த்தீங்களா, பகலை ஆல பெரிய சுடரை உண்டாக்கினார் என்று நீங்கள் 136 சங்கீதத்தில் வாசிக்க முடியும். இரவை ஆல சந்திரனையும் நட்சத்திரங்களை உண்டாக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் பாருங்கள் எவ்வளவு ஞானமாய் உண்டாக்கிறார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, 35 வசனத்துல சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திரனின் நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்திற்காக உண்டாக்கினார். பகல் யாருக்குரியது, மனுஷனுக்குரியது. பகற்காலம் இருக்கு மட்டும்தான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும், வேலைக்கு கடந்து போய் வேலை செய்ய முடியும். நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் கர்த்தருடைய வசனத்தை, தயவாய் வாசிக்க கேட்போமா. சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதம் 19:20 வசனங்களை வாசியுங்கள். சந்திரனை கால குறிப்புக்காகவும் சூரியன் தன் அஸ்தமனத்தையும் என்ன செய்யும் அறியும். நீ இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். அதுல சகல காட்டு ஜீவன்களும் ராத்திரியில எதா வரும், மனுஷனுக்கு வேலையில் போய் தூங்கணும். காட்டு மிருகங்கள் என்ன செய்யுமா, நடமாடும். வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது தெரியுங்களா. இந்த பரிசுத்த வேதத்தை போல ஒரு புஸ்தகத்தை நான் இதுவரைக்கும் கண்டுபிடித்ததே இல்லை. இதில் வாசிக்க வாசிக்க தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் எப்படிப்பட்டது, மதுரமாய் காணப்படுது. நானும் 42 பிரசங்கம் பண்ணிவிட்டேன். இன்றைக்கு பிரசங்கம் பண்ணினாலும் எனக்கு புதிதான வார்த்தைகள் தான் கடந்து வருகிறது. ஏன் தெரியுமா, அவ்வளவு வார்த்தைகள் இதில் புதைந்து கிடக்கிறது. என் ஆயுசெல்லாம் பிரசங்கம் பண்ணினாலும் அது முடியவே முடியாது ஐயா. அவ்வளவு திரளான வார்த்தைகளை நான் என் சபையாருக்கு ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய பிரசங்களை தான் பண்ணி கொண்டு வருகிறேன். ஒரு நாள் பழைய பிரசங்கத்தை நான் செய்கிறதில்லை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இன்னும் புதிய வார்த்தைகளை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, ரா காலத்தை கர்த்தர் காட்டு மிருகங்களுக்காய் கர்த்தர் ஏற்படுத்தினார்.
பகலிலே மனுஷன் புறப்பட்டு போய் என்ன செய்கிறவன், வேலை செய்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 23rd வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் என்ன செய்கிறான். அப்ப காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். ராத்திரி காட்டு மிருகங்களுக்குரிய காரியம். அருமையான கர்த்தருடைய வசனத்தை சற்று கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:18 வசனத்தை வாசிப்போமா. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாயிருக்க என்ன செய்யாமல், கட்டளையிடாமல் அதை குடியிருப்புக்காக செய்திருக்கிறார். இந்த பூமியில யார் குடியிருக்கணும் சொல்லுங்க. திருச்சி மக்களே கொஞ்சம் சொல்லுங்க, இந்த பூமியில யார் தான் குடியிருக்கணும்? மனுஷன் தாயா குடியிருக்கணும். ஆனா இன்னைக்கு மனுஷன் எங்க குடியிருக்க போறான் தெரியுங்களா? செவ்வாய் கிரகத்துக்கு போறானா. சகோதரர் சொன்னார், என் தம்பி இஸ்ரோல இருக்காரு. நல்லது. இஸ்ரோல இருந்தா என்ன செய்ய போறாங்களா, செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்ப போறாங்க. பல லட்சம் ரூபாய் கொடுத்து அங்க போய் தங்கணும்னு மனுஷன் பிரயாசப்படுகிறார். அமெரிக்க தேசம் எத்தனையோ வருஷங்களாய் வான்வெளியில ஒரு பெரிய காரியத்தை கட்டி கொண்டு இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, நீ கழுகை போல உயர்ந்து உயர பறந்து வானத்திலே உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று வேதம் சொல்லு. ஏன்னா நீ குடியிருக்க வேண்டிய இடம் எது, பூமி. இந்த பூமியில தான் நீ குடியிருக்கணும். இப்ப 12th வசனத்தை வாசிங்க, 45:12. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷரை, பாத்தீங்களா, பூமியை உண்டு பண்ணினாரா, அதன் மேல் இருக்க யாரை உண்டாக்கினாரா, மனுஷனை உண்டாக்கினேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவர்களின் சர்வசேனையும் நான் என்ன செய்தேன், கட்டளையிட்டேன். ஐயா, இப்ப இன்னொரு வசனத்தை உங்களுக்கு இன்னும் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் பேரா நீ வந்திருந்தாலும் நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி நான் தைரியமாய் சொல்வேன். வசனத்தை கிடைக்க ஏற்க கிடைக்காத காலங்கள் ஐயா. ஆயினால இந்த காலை இந்த மாலை வழியில நீங்கள் பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள் கவனமாய். குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடித்து விடுவேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17:6 வாசிப்போமா. 24th வசனத்திலிருந்து வாசிப்போம். உலகத்திலும் அதில் உள்ளவைகள் யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளில் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால் என்ன செய்தார். ஐயா இருங்க, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் எந்த ரத்தத்தில் தோன்ற பண்ணினா, ஒரே ரத்தம் தாயா. யார்கிட்ட குத்துனாலும் சரி அந்த ரத்தம் எப்படிதான் இருக்கும், வெள்ளையா வருதா, வெள்ளையா வந்து சீல் பிடிச்சதுன்னு அர்த்தம். சவப்பாத்தான் இருக்கு, ஆனா மனுஷன் தான் கண்டுபிடிச்சது. ஏ பாசிட்டிவ், ஏபிபி பாசிட்டிவ், என்னமோ நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவர் ஒரே ரத்தத்தினாலே மனுஷனை என்ன செய்தவர், உருவாக்கினார். வசன மாசினி பையன் பூமியின் மீதெங்கும் என்ன செய்திருக்கிறார் பாருங்க, நல்ல கவனிங்க. பூமியின் மீதெங்கும் குடியிருக்க பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போயா, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்திருக்கிறாரா, குறித்து வைத்திருக்கிறார். சொன்னார் சாட்சி, எந்த ஊர்லயா இருந்தது, புள்ளிக்குறிச்சியா, புளிக்குறிச்சியில இருந்து இப்ப எங்க இருக்கீங்க,
அருப்புக்கோட்டை இல்ல, அதுக்கு முன்ன உங்க வீடு உங்க அப்பா வீடு பாலவனத்தும் பாருங்க எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்காருங்க. முதல்ல புளிக்குறிச்சியில் இருந்தாரு, பாலவனத்தம் போனாரு, இப்ப எங்க இருக்காரு? இதெல்லாம் யார் குறித்து வைத்தது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளுக்கு அள்ளிலே சொல்லுங்க தைரியமா. கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார் ஐயா. நல்ல கவனிங்க, அவங்களுடைய குடியிருப்பின் எல்லை என்ன செய்திருக்கிறார்? குறித்து வைத்திருக்க. பனையூர்ல தான் பிறப்பான், கிடாவட்டியில தான் பிறப்பாங்க, அடுத்து கோயம்புத்தூர்ல தான் போய் செட்டில் ஆவாங்க. எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறார்? புளிக்குறிச்சியில இருந்தப்ப ரேஷன் கார்டுல அவர் பேர் இருந்துச்சு. அங்க பழங்கானத்தை போனாரு, அங்க போனப்போ ரேஷன் கார்டுல பேர் இருந்துச்சு. குடியிருப்பு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மாறி மாறி வந்திருக்கு. அடுத்து இப்ப அருப்புக்கோட்டையில போயிருக்காரு. அருப்புக்கோட்டையில இப்ப அவருடைய குடியிருப்பு குடியிருக்கிறது இடம். கர்த்தர் எவ்வளவு ஞானம் உள்ளவர். இந்த நரிக்குடியில இருக்கணும், இந்த திருச்சுளியில இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? முன் தீர்மானித்திருக்கிறார். நீங்களா இந்த ஊருக்கு என்ன செய்யல, வரவே இல்லையா? நல்ல கவனிச்சுங்க, நீங்களாகவே இந்த ஊர்ல வரவில்லை. கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்தபடிதான் இந்த ஊருக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அடுத்து கர்த்தருடைய வசனம் சொல்றத வாசிப்போம். ஏசாயா 37:16 வசனத்தை வாசிப்போமா. ஏசாயா 37:16, சேனைகளின் கர்த்தாவே கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீ ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீ வானத்தையும் பூமியையும் என்ன செய்வீர்? உண்டாக்கினீர். எல்லாவற்றையும் நீர்தாயா உருவாக்கிறவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது மட்டுமல்ல, அவர் மற்றொன்றையும் உண்டாக்கிறவர். 146 சங்கீதம், 146 சங்கீதம் வாசிப்போமா. கர்த்தருடைய வார்த்தையே வாசியுங்கள். 6வது வசனம், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். வானத்தையும் பூமியை மட்டுமல்ல, எதையும் உண்டாக்கிறவரா? சமுத்திரத்தையும் உண்டாக்கிறவர். இப்ப ஒண்ணுக்கு வருவோம், ஒரு காரியத்துக்கு வருவோம். வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 24வது வசனத்திலிருந்து வாசித்தே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது, பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எந்நிறந்த ஜீவன்கள். சமுத்திரத்தை உண்டாக்கிறவர் சமுத்திரத்தை வெறுமையாக இருக்க வைக்கல, அவர் என்னத்தை வச்சிருக்கிறாரா? சிறியவைகளும் பெரியவைகளுமான. நல்ல கவனிங்க, நெத்திலி மீனும் அதில் தான் இருக்குது, விரால் மீனும் அதில் தான் இருக்கு, வஞ்சர மீனும் அதில் தான் இருக்கு, பெரிய திமிங்கலா இருக்கு. அதுவும் என்ன செய்யுது? கீழே அன்னைக்கு வசல வாசினா தெரியும், வாசிப்போம். அதுல கப்பல் இதுல சமுத்திரத்துல கப்பல்கள் ஓடும். அதுல விளையாடும்படி நீ உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. சமுத்திரத்துல கர்த்தர் திமிங்கலத்தை எதிர்த்து வச்சிருக்கிறாரா? விளையாடுறது வச்சிருக்கிறார் ஐயா. அது ஒரு அடி அடிச்சதுன்னா சமுத்திரமே என்ன செய்யும்? கலங்கி போயிடும், கப்பல்கள் ஆடி போய்விடும். கர்த்தர் அதை எல்லாவற்றையும் எங்க வைத்திருக்கிறார்? சமுத்திரத்தில் வைத்திருக்கிறார். அடுத்து கீழே வாசிங்க, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உண்டாக்கின அந்த அருமையான சமுத்திரத்தில் காணப்படுகிற
சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்களும் விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கலங்களும் ஏற்ற வேளையில் கர்த்தர் ஆகாரத்தை கொடுப்பார் என்று அவரை நோக்கி செய்கிறது காத்திருக்கிறது. ஐயா எப்படிப்பட்ட நேரம், ஸ்கூலுக்கு போனா இன்டர்வெலுக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, பிள்ளைகளாம் என்ன செஞ்சிருவாங்க, நேரம் பின்னாடி ஓடுவாங்க, அப்புறம் ஓடி வந்துடுவாங்க. 12:30 ஆகும், ஒரு பெல் அடிப்பாங்க, அவன் என்ன செய்வான் தெரியுமா, பேக்ல கையை விட்டு சாப்பாடு எடுத்து ஓடுவான். ஏன், அது அவனுக்கு என்ன வேலை, சாப்பாட்டு. ஜெயிலுக்கு நாங்க ஊழியத்துக்கு போவோம், மணி அடிச்சதுனா போதும், ஒரு மயில நிக்க மாட்டான், எல்லாம் ஓடி போயிடுவான். ஏண்டான்னு சொன்னா சாப்பாட்டு நேரம், மணி அடிச்சா சாப்பாடு. ஆண்டவ மணி அடிக்கிறாரு போல இருக்காங்க மேல. இது எல்லாம் ஏற்ற வேலை என்ன செய்யறது, இந்த ஆகாரம் முடிப்பிருந்து அவைகளெல்லாம் காத்திருக்கிறது. ஐயா எவ்வளவு பெரிய அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஐயா இந்த ஆண்டவரை போல வேறு ஒருவரும் அவருடைய ஒரு நாள் அவர் பட்டினியாய் வைக்கிறவர் அல்லையா. ஒரு காட்டிலே வாழ்கிற ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு 3 டன் ஆகாரம் தேவை. கத்தரதை எல்லாம் என்ன செய்திருக்கிறார், வைத்து வைத்திருக்கிறார். ஐயா எவ்வளவு நல்ல ஆண்டவர் இந்த ஆண்டவர். இந்த ஆண்டவர் விட்டு எங்கேயாவது போக முடியுமா, இந்த ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்கிறாரே, இவரை சேவித்தால் நமக்கு என்ன நன்மை, எல்லா நன்மையும் கிடைக்கும். வசனம் சொல்லுகிறது, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கும். யாருக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு, ஐயா நீங்களும் நானும் கூப்பிட்டால் அவர் ஆகாரம் தர மாட்டாரா. நம்பி அருமையான தம்பி பாடுபோது சொன்னார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாங்க புள்ளு குறிச்சிருந்து போனையா, ஒரு நாள் ஆகி நாங்கள் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கவில்லை. அவர்களாக ஆண்டவர் அவரை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு காலம் என்ன செய்யவில்லை, பட்டினா பசியால வருந்து விடுகிறவர் அல்ல, நீதிமான ஒரு நாள் கைவிட மாட்டார். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், நீதிமான் கைவிட, நான் இளைஞராக இருந்தேன் இப்பொழுது முதிர்வயது உள்ளவனுமானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் என்ன செய்யவில்லை, காணவில்லை. கர்த்தர் எவ்வளவு நல்லவரையா. திருச்சி மக்களே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நடந்த ஞானம் எவ்வளவு பட்டது, எவ்வளவுப்பட்டது. தேவன் உலகத்தை சிருஷ்டித்த போது மனுஷனுக்கு வேண்டிய சகலவற்றையும் ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்து வைத்திருந்தார், ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதற்கு பின்புதான் மனுஷனை என்ன செய்தார், உண்டாக்கினார். ஐயா அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட கர்த்தர் அருமையான சகோதரன் சொன்னது போல, என் அழகான மனைவி பின்னாடி இருக்காங்க, நாங்கள் கர்த்தர் ஏவாளை அழகாய் படைத்து ஆதாமுக்கு என்ன செய்தார், ஏற்ற துணையாய் கொடுத்தார். இந்த மாலை வழியில் அருமையானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். பிரசங்கி சொல்கிறான், எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அவரிடத்துல குறை ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. ஐயா எந்த மனுஷனும் குறை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வேதத்தை எடுத்து இந்த வேதத்துக்கு விரோதமாய் புஸ்தகம் எழுதுவேன் என்று எத்தனையோ பேர் முற்பட்டார்கள், ஆனால் ஒருவனும் எழுத முடியவில்லை. கடைசியா எழுதி முடிக்கிற வேளையில இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறவராய் மரித்து போனார். இவராய ஆண்டவர், இவர் மனுஷனை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறவர். எத்தனை பேரை சொல்ல வேண்டும், அருமையானவளே பயங்கர துன்மார்க்கத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த என்னை ரட்சித்த கர்த்தர், என் தகப்பனையும் தாயையும் கொலை செய்யும்படியாய் ஒரு நாளில் இரவில் பட்டயத்தை எடுத்தவர்களுக்கு விரோதமாய் அறை வீட்டுக்குள்ள கடந்து போனேன், அவளை இன்றையோடு கொண்டு விட வேண்டும். அவள் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார், இதை செய் அதை செய் என்று சொல்லி கொண்டு விட வேண்டும் என்று விரும்பி பட்டயத்தோடு உள்ளே போனேன். அறை கதவை திறக்க முடியவில்லை, சும்மாதான் காத்தி இருக்கு, திறக்க முடியலையா. ஏன் தெரியுமா, என் தகப்பனும் என் தாயும் முழங்கால் ஒன்றிய பொழுதும் ஜெபிக்கிறவர்கள், அவளை ஜெபத்தின் பிரதிபலனாக ஒன்று செய்யக்கூடாமல் போயிற்று, என் கை நின்று போயிற்று. கர்த்தர் என்னை கிருபையாய் ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட துரோகியாகி என்னைத்தான்
இந்த திருச்சுழி பட்டணத்துல வைத்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடி வைத்திருக்கிறார் ஐயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் என்ன செய்கிறார் வசனத்தை வாசியா 42:6 ஐந்தாவது வசனத்தை வாசிப்போமா. ஏசாயா 42:5 வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அது இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவனுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லியிருக்கு இங்கே, வானங்களை சிருஷ்டித்து அவைகள் என்ன செய்தாராம், கூடாரம் போல விரித்து வைத்திருக்கிறார் ஐயா. எதுக்கு? சேஃபா இருக்கிறதுக்கா. மேகம் மேல இருக்கு, அது அத்தனையும் ஒன்னோட ஒண்ணு கூட முட்டி மோதுமானால் மின்னல்களை அவர் பிரயோகிப்பாரானால் வானத்திலிருந்து என்ன செய்யும், மழை தாராளமாய் பெய்யும். பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த கமுதி மாவட்டத்தில், இந்த கமுதி பட்டணத்தில், இந்த திருச்சுழி வட்டாரத்தில் தேவன் நல்ல மழையை வர்ஷிக்க பண்ண போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவர் ஐயா. இந்த வார்த்தை உண்மை உள்ளதென்றால் அவர் செய்ய வல்லவர் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானங்களை திறந்து மழையை வர்ஷிக்கப்படின கர்த்தர், செழிப்புள்ள காலங்களை கொடுத்த கர்த்தர், உங்களுக்கு செழிப்புள்ள காலங்களை என்ன செய்கிறவர், கொடுக்கிறவராய் காணப்படுவார். வசனத்தை வாசிப்பு கூடாரத்தை போல விரித்து வைத்து அதை என்ன செய்தாராம், வசனம் சொல்லுகிறது, அதில் உற்பத்தி ஆகிறவர்களையும் பரப்பினவரும் அது இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அது நடமாடுகளுக்கு ஆவியையும் கொடுக்கிறவா என்னெல்லாம் தரார் பாருங்க. எபிரேயர் 10:10 வசனத்தை வாசி. எபிரேயர் 1:10 கர்த்தாவே நீ ஆவியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீ, வானங்கள் உம்முடைய கரத்திலே கிரியாய் காணப்படுது. பூமிக்கு அஸ்திவாரம் கொண்டிருக்கார கர்த்தர். வஸ்திரம் சொல்லுது பாருங்க, கர்த்தாவே நீ ஆதியிலே பூமியை என்ன செய்தீர், அஸ்திவாரம் போட்டு. பூமி எங்கிருந்து உண்டாச்சு தெரியுமா? வேதம் பதில் சொல்லுது ஐயா, வேற எங்கேயும் பதில் கிடைக்காது. நீ எத்தனை புஸ்தகத்தை படிச்சாலும் பதில் கிடைக்காது, வேதம் பதில் சொல்லுகிறது. 2 பேதுரு 3:5 வாசிப்போமா. 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதை. எங்கிருந்து பூமி உண்டாச்சா என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமி எங்கிருந்து உண்டாச்சு? ஜலத்திலிருந்து தோன்றி இப்ப எங்க நிற்குது? ஜலத்து மேலேயே நிற்குது ஐயா. அது அஸ்திவாரம் இருக்கா? அது அஸ்திவாரம் என்னதான் அஸ்திவாரம்? தண்ணி தான் அஸ்திவாரம், வேற அஸ்திவாரம் இல்லை. பூமியிலே இருந்து ஜலத்திலே இருந்து அது வெளியே வந்தது. ஆயினத்தான் சயின்ஸ்ல வாசிக்கிறீங்க, பூமி முழுசும் 1/4 என்ன இருக்கு, தண்ணீரால. இப்ப தெரிஞ்சுதா ஐயா? படிக்காத ஒரு மனுஷன் யாரு? பேதுரு மீன் பிடித்தவன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் போல பேசுகிறா. என்னது, ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிற்று. இந்த ஞானம் இங்கிருந்தா வந்தது? பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு நேசிதார்கள், எழுதுகிறவர்களாய் காணப்பட்டார். 66 புஸ்தகம் இருக்கு வேதத்துல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பகுதிகளாக இது பிரிக்கப்படுகிறது. இதுல ஏறக்குரிய 40 பேர் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள். ஒரே காலகட்டத்தில் அல்ல, 1600 வருஷ இடைவெளியிலே வேதாகமம் எழுதப்பட்டது. அவர் அதை எழுதினார், மோசே முதல் 5 புஸ்தகங்கள் எழுதினார். அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் எழுதினார்கள். படித்தவன் எழுதினார், ராஜாக்கள் எழுதினார்கள், காட்டத்தி பழத்தை பொறுக்கிற ஆமோஸ் எழுதினான், மந்தை மேய்க்கிற ஆமோஸ் எழுதினான், தாவீது எழுதினான், சாலமோன் ராஜாவும் எழுதினான், மோசேயும் எழுதினார் சங்கீதங்களை.
முதல் ஐந்து புஸ்தகத்தை அவர் தான் எழுதினது. இப்படி எல்லாரும் எழுதினார்கள். நல்லா கவனிங்க. படித்த டாக்டராய் இருந்த வைத்தியராகிய லூக்காவும் தன் புஸ்தகத்தை என்ன செய்தார்? எழுதினார். அவன் எழுதின புஸ்தகம் ரெண்டு, லூக்கா ஒன்று, அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒன்று. நான் சொல்லிக் கொண்டு போனாதே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிற காரியம், ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்திலே அது என்ன செய்கிறது? நிலை கொண்டிருக்கிற இந்த பூமியை கர்த்தர் தான் என்ன செய்தார்? உண்டாக்கி ஆயினாத்தாக ஜலத்திலேயே நின்றுட்டு இருக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய கப்பல், அந்த கப்பல் எங்க நிற்குது? தண்ணி தான் நிற்குது, ஒன்றும் செய்யப்படுகிறது இல்லை. அவ்வளவு பத்திரமாய் இருக்கிறது. அது கூட கர்த்தர் என்ன செய்ய, மனுஷன் என்ன செஞ்சிருக்கான், நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சிருக்கான். ஆனா பூமிக்கு என்ன இல்லை, நங்கூரமே இல்லையா, சும்மா நிக்குது. பூமி எப்படிப்பட்டது? தட்டையானது தானே? பூமி உருண்டையானது வேதம் சொல்லுது. பூமி உருண்டையின் மேல் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம், வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அவர் உட்கார்ந்து இருக்கிறார் பூமிக்கு மேல. எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா. வசனத்தை வாசிப்போம். சங்கீத எட்டாம் எட்டாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். சங்கீத 8:3, உமது விரல்களின் கிரியை ஆகிய உமது வானங்களையும் நீ சாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரமையா. இவையெல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாரா, நினைக்கிறாராயா, விசாரிக்கிறார். வேதம் சொல்கிறது அவர் காலையோறும் விசாரிக்கிற கர்த்தர். அவர் பூமிக்கு நீர் பாய்ச்சி அது வரப்புகள் தனியத்தக்கதாய் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஐயா அவர் எவ்வளவு நல்லவர் என்று மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9:6 ஆறாவது வசனத்தை வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9:6 ஆறாவது வசனம் வாசிப்போமா? நீ ஒருவரே கர்த்தர், நீ வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளும் ஐயா. எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரா, காப்பாற்றுகிறார். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறவர் யார் என்றால் சிருஷ்டி கர்த்தர் ஐயா. அந்த சிருஷ்டி கர்த்தரை இன்னைக்கு அநேகர் தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றை என்ன செய்கிறார்கள், தொழுது கொள்வர்களாய் காணப்படுகிறார். உங்களையும் என்னையும் அவரது சாயலால் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஐயா. இந்த ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஒரு வசனத்தை சொல்லி அடுத்த காரியத்துக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14:16 15 வாசிங்கள். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கிற ஜீவனுள்ள தேவனத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் தமது ஜனங்களை தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லையா. என்னத்திலாம் கொடுக்கிறாரா, வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை அவர் என்ன செய்கிறார், நிரப்புகிறார் ஐயா. இப்படிப்பட்ட கர்த்தரை சிருஷ்டி நாயகரை நம்முடைய தேவனாய் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய சாத்தியம் தெரியுமா.
கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளதையா? 33 சிங்கத்துல வாசிக்கிறேன், பாக்கியம் உள்ள சந்ததியே, இந்த மாலை ஒளியில் சிருஷ்டி கர்த்தரை நன்றாய் அறிந்து அவரை தொடர்ந்து சேவிக்க பாருங்கள். இரண்டாவது காரியம், ஒன்று யோவான், மன்னிக்கணும், யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29 வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே நீர் யார் என்கிற கேள்விக்கு மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு யாரையா? அவர் சிருஷ்டியர் மட்டுமல்ல, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஐயா, அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியில் தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். எதற்கு? மனுக்குலத்தை ரட்சிக்க முடியாத பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். பாவம் மன்னிப்பை நமக்கு தரும்படிக்கு அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். பாவங்களை நீக்கி என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர் ஐயா. யோவான் சுவிசேஷம் 1:23 வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். 21 வசனம் மன்னிக்கணும், மத்தேயு 1:21, அவர் குமாரனை பெறுவார், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். பாவம் மன்னிக்கப்பட என்னையா செய்யணும்? 1 யோவான் 9 வசனத்தை வாசிப்போமானா இல்லையா? 1 யோவான்மா நிருபங்கள், 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். ஐயா, அவர் தாயா ரட்சகர். எதிலே இருந்து ரட்சிக்கிறவர்? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். என்ன செய்ய வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 3:20 வசனத்தை வாசிப்போமா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்கள். பாத்தீங்களா, பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பி குணப்படுங்க, உங்க பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் அது ரத்தாமரம் போல சோப்பா இருந்தாலும் பஞ்சை போல என்ன செய்யும்? வெண்மையா, உறைந்த பணியை போல வெண்மையாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னை பரிசுத்தராய் மாற்றுகிறவர். பாவங்களை மன்னித்து எவ்வேறுபட்ட பாவத்தை நீ செய்திருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பை என்ன செய்கிறவர்? உனக்கு கொடுக்கிறவர் ஐயா. அப்போஸ்தலர் 10:43 வசனத்தை வாசிப்போமா, அப்போஸ்தலர் 10:43, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை என்ன செய்வான்? இயேசுவை விசுவாசித்தால் போதும், உனக்கு என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீ 3 காரியத்துக்குள்ள நான் போக விரும்புகிறேன், வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை வாசிப்போம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. ஐயா, இவர் யார்? இந்த இயேசு யார்? இந்த ஆண்டவரே நீ யார் என்று கேட்கப்படுகிற கேள்விக்கு 3 பதில் என்ன தெரியுமா? அவர் வியாதிகளை நீக்கி என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வியாதிகளுக்கு சுகம் கொடுக்கிறவர் ஐயா. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் என்ன செய்கிறவர்? குணமாக்கி விடுகிறவர். எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும்
பெலஸ்தா குளத்தண்டில 38 வருஷமாய் ஒரு மனுஷன் காணப்பட்டார். குளம் கலக்கப்படுமோ, ஒரு தூதன் வந்து கலக்குவான், எவன் முதலாவது இறங்குறான் அவன் சுஸ்தமடைவான். ஆனால் இவன் இதுவரைக்கும் பிரயாசப்பட்டதும் இல்லை, அதே இடத்துல படுத்த படுக்கிற காணப்படுகிறான். இயேசுவனை தேடி வசனம் சொல்லுகிறது, அவன் வெகு காலம் வியாதியஸ்தர் என்று அறிந்து அவனை கண்டு நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் போதெல்லாம் நான் எழுந்து போவதற்கு முன்னே வேறொருவன் என்ன செய்கிறான், எழுந்து போய் சுஸ்தமாகி போகிறான். 38 வருஷமாய் அவன் படுக்கிறதா என் வீடு ஏசிச்சினார். படுக்கை எடுத்துக்கொண்டு உடனடியாக அவன் என்ன செய்தார், நடந்து போகிறவனாய் காணப்பட்டான். படுக்கையோடு கூட இயேசு ஏன் படுக்கை எடுத்துட்டு போச்சு தெரியுமா? அது 38 வருஷமா படுத்து நாரி போன படுக்கை. இது அங்க இருந்துச்சுன்னா மற்றவனுக்கு எப்படி இருக்கும்? அது கேவலமா இருக்கும். எவன்டா இதுல படுத்து, அவ்வளவு அசுத்தம். அதனால்தான் என்ன செஞ்சார், நீ இதையும் சேர்த்து தூக்கி கொண்டு போ, அப்பதான் ஊர்ல இருக்க மனுஷன்லாம் உன்னை பார்த்து சொல்லுவா, ஏய் படுக்கையை தூக்கிட்டு வரையே, என்ன நாத்தம் அடிக்குது என்னன்னு கேட்பான். 38 வருஷமா பெதஸ்தா குளத்தடியில படுத்து கிடந்தையா, இயேசு என்கிறவர் என்ன என்ன செய்தார், சுகமாக்கிறார். இப்ப படுக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப சாட்சி சொல்லலாம் எல்லாருக்கும், இயேசு நல்லவர் ஐயா, வியாதிகளை சுகமாக்குறவர். நாலாவது காரியம் வாசிப்போம், யோவான் 16 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அழுது புலம்புவீர்கள், சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் சந்தோஷம் துக்கமா மாறுமா? எந்த வேதத்துலமா படிச்சீங்க? மெதுவா படிங்கம்மா. உங்கள் துக்கம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் துக்கத்தை எல்லாம் மாற்றுவார் ஐயா. நீங்க கொஞ்சம் எனக்கு நேரம் இல்லை, மணி ஆயிடுச்சு, எனக்கு தூரத்துல இருந்தெல்லாம் நீங்க வந்திருப்பீங்க. நான் ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போறேன் கடைசி பாயிண்ட்டுக்கு. யோபின் புஸ்தகம் 6:2 வசனம் வாசிப்போமா. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு, என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். இப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் எப்படி இருக்கு, பாரமாயிருக்கிறது. ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. யோப போல துக்கப்பட்டவன் வேற ஒருவனும் இந்த உலகத்துல இல்லையா? அவனுக்கு 500 ஏர் மாடு இருந்துச்சு, ஒட்டகம் இருந்தது, மாடு ஆடு, அநேக வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஒரே நாள் எல்லாம் என்ன செய்தது, போயிடுச்சு. பிள்ளைகள் 10 பேர் ஒரே நாள்ல மரித்து போனார்கள், எப்படி இருக்கும்? மாத்திரம் இல்லையா, அவன் உச்சந்தலை மட்டும் உள்ளம் கால் உரைக்கும் பருக்களால் அவன் இணைச்சிருந்தான், நிறைந்திருந்தான், ஓட்டை எடுத்து சாம்பலிலே உட்கார்ந்து சுரண்டி கொண்டிருந்தான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்பு பிடிச்சவன் கையும் சுரி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்கா. யோபு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, அவன் நண்பர்கள் எல்லாரும் அவனை பார்க்கும்படிக்கு வந்தார்கள், தூரத்திலே கண்டார்கள், அவனுடைய ரூபம் அவர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. இதானா யோபு, எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவன், எவ்வளவு அழகுள்ளவன், இப்படி கேடுள்ள மனுஷனாய் அழகெல்லாம் மங்கி போய் இவ்வளவு பரிதாபத்துக்குரிய மனுஷனாய் காணப்படுகிறானே. அவர்கள் அவ்வளவாய் பரிதாபப்பட்டாங்க. எத்தனை நாள் பரிதாபப்பட்டான் தெரியுங்களா? 7 நாள் அவன் முன்னாடி உட்கார்ந்துட்டு அவனோடு ஒன்றும் பேசல. நம்ம இளவு வீட்டுக்கு போவோம், துஷ்டி வீட்டுக்கு போவோம், ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு ரெண்டு அழுவோம், அப்புறம் என்ன செய்வோம், உடனே அவளைத்தான்
அதா எப்படி தான் செத்து போனாங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம உடனே எல்லாத்தையும் கேட்டுருவோம், இதுதானா? இன்னைக்கு காலையில் உறவினர் ஒருவர் வந்தார், அவருடைய தங்கச்சி மாப்பிள்ளை இறந்து போயிட்டார். அது ஊர்ல மைக் செட் கட்டியிருக்காங்க. இவர் பையன் மைக் செட் கட்டிட்டு இருக்கும்போது இங்க அந்த இடத்துல ஒரு ஒயர் வந்திருக்கு, கரண்ட் ஒயர். அதுல யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவன் திரும்பி பார்த்துட்டு கையை அதில் வச்சுட்டான். அங்கேயே மறித்து ஒரு வீட்டில் ரெண்டு பணம் அவர் காலையில் சொல்லி கொண்டு வேதனையோடு கூட போனார். யோசித்து பாருங்க எவ்வளவு துக்கம் இருக்கும். பெற்றெடுத்த பிள்ளை சீராட்டி பாராட்டி தோல்ல சுமந்து மார்பிலே அணைத்து கொண்டு சாப்பிடாட்டி வானத்து நட்சத்திரங்களையும் சந்திரனையும் காட்டி ஊட்டி ஊட்டி விட்டு வளர்த்திலமே அந்த மகன் இறந்து போனா எப்படி இருக்கும்? யோபுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. எல்லாவற்றையும் இழந்து போனான், தன் சரீரத்துல ஆரோக்கியத்தையும் இழந்து போனான். அவன் சொல்கிறான், என் துக்கம் எப்படிப்பட்டது? மகா கொடியதையா, என் துக்கம் ஆறாது. யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அதனாலே நான் என்ன செய்ய முடியாது, ஆறுதல் செய்யவே முடியாது. அவ்வளவு கொடிய துக்கம். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்ற வாசிப்போம். யோவே சொல்கிறார் 16 ஆறாவது வசனத்தை வாசிப்போமா? 16:6 நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன? நான் பேசிதான் என்ன கிடைக்க போகுது? நான் இதை குறித்து பேசினா எனக்கு ஆறுதல் வந்துடுமா? பேசாம இருந்தா ஏதாவது வருமா? ஒன்னில்லை. அவன் துக்கம் அவ்வளவு கூடியது ஐயா. தாவீது சொல்கிறான் 88 3 வசனத்தை வாசிப்போம். 88 3 வசனம், என் ஆத்மா துக்கத்தால் என்ன செய்திருக்கிறது? நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்தில் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கா. 9 வசனம், துக்கத்தினால் என் கண்கள் என்ன ஆயிற்று? தொய்ந்து போயிற்று. இப்ப அழுகிற அழுதா கூட கண்ணீர் என்ன செய்ய மாட்டேங்குது. அவ்வளவு துக்கம் ஐயா. இந்த ராத்திரி நீங்கள் அப்படிப்பட்ட துக்கத்தோடு வந்திருப்பீர்கள் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கப்பட்டதே கேள்வி. அதுக்கு அவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? உன் துக்கத்தை மாற்ற நான் வந்திருக்கிறேன். உன் துக்கம் யோபை போல கொடிதாயிருக்கலாம். நீ வேதனைப்பட்டு வந்திருக்கிறா. ஒருவேறு அண்ணாளை போல குழந்தையிலேயே நீ துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம். உன் துக்கத்தை மாற்ற கத்தராலே கூடும். எனக்கு திருமணமாகி 4 குழந்தை இல்லை. ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது கத்தர் சொன்னார், உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன் என்று. என் மனைவி கர்ப்பவதி ஆனால் பிரசவ நேரத்திற்கு இங்கே நாங்கள் வந்தோம் ஊருக்கு கிடாவெட்டிக்கு. பிரசவ வழி ஏற்பட்டது. அன்றைக்கு காலையிலே நான் மாரநாதா சபையில கமுதியில பிரசவம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நான் திரும்பி வந்தபோது என் மனைவி துடித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்து கொண்டு போனோம் மருத்துவமனைக்கு, இதே கமுதி மருத்துவமனையில் கொண்டு போய் டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், உங்களுடைய மனைவியுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை செத்து போயிட்டு பெரிய மருத்துவமனைக்கு மதுரைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை இல்லை, சரியாய் பாருங்கள், பரிசோதித்து அந்த குழந்தை என்ன செய்யவில்லை, இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஐயா படிச்சிருக்கோம் நாங்கள் MBBS, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா என்னை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். அவர் அவனுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பே ஈசாக் என்று பெயரிட்ட கர்த்தர் எனக்கு என் மகனுக்குரிய பெயரை கொடுத்திருக்கிறாரே. ஆகையாலும் ஜீவனோடு இருக்கிறான், மறிக்கவில்லை. டாக்டர் போயிட்டாங்க, இந்தமா பிரசவ வேதையில துடித்துக் கொண்டிருக்கிறார் உள்ளே. நான் அதே வேறண்டாவில முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தேன், கர்த்தாவே இந்த பிள்ளையாண்டானை ஜீவனோடு தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் மரித்தவனுக்கு எவனும் பெயர் வைக்கிறது இல்லை. மரித்து போன எந்த பிள்ளைக்கு யாரும் பெயர் வைக்க மாட்டார்கள். உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கு நீ பெயர் வைத்திருக்கிறேன், ஆகினால் ஜீவனை தாரும் என்று சொல்லி கெஞ்சினேன். திடீரென்று ஒரு நர்ஸ் உள்ளே ஓடினால் பிரசவம் பார்த்தால் குழந்தை பிறந்தது, ஆனால் பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. ஒருவரும் வெளியே வரவில்லை.
எல்லாரும் உள்ளே இருக்கிறார்கள். குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும் என்று நான் காவலோடு காத்திருக்கிறேன். சத்தம் ஒன்றும் இல்லை. வெளியே வந்து ஒரு சின்ன சொன்னார், குழந்தை நான் சொன்ன இல்லை, நாங்கள் சொல்லுகிறோம், நீங்க நம்ப வேண்டும். இன்னொரு நர்ஸ் வந்தார்கள், அப்பதான் டியூட்டி மாறி உள்ளுக்குள்ள போனார்கள். குழந்தையை கையிலே பிடித்தார்கள், தலை கீழே இருக்கிறது, காலை பிடித்து கொண்டு ரெண்டு ஆட்டு ஆட்டினார்கள். வாயிலிருந்து ஏதோ விழுந்தது, ஜீவன் வந்தது. ஜீவன் கொடுக்கிற அந்த பையன் தான் இன்னைக்கு பின்னாடி இந்த நான் பிரசன்ன மனித எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். என் மகன் இன்னைக்கு ஊழியத்திற்கு ஊழியத்தை என்னோடு கூட சரி செய்தார். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் உண்மை உள்ளவரையா, துக்கப்படாதபடி என்னை காத்து கொண்டா. அதுக்கு பிறகு 15 வருஷங்கள் எங்களுக்கு குழந்தை இல்லை. அவருடைய யோசிப்பீங்க, என்ன யார் 15 வருஷம் குழந்தை இல்லை? நான் ஆலயத்தை பின்னே கட்டி அதற்கு ஸ்டேர்கேஸ் எல்லாம் போட்டு முடித்த போது என் மனைவி கர்ப்பவதி ஆனார். 15 வருஷம் கழித்து ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன்னைக்கு காலம்யா யூனிவர்சிட்டியில 2வது வருஷம் படித்து கொண்டிருக்கிறான். அந்த ஆலயத்தை கட்டி நாங்கள் மேலே உட்கார்ந்து அந்த குழந்தையை வைத்திருப்பது போல கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் மேலே போன போதுதான் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது, நிறைவேறிச்சு. ஐயா உண்மையுள்ளவர் ஐயா, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஏன் சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறேன். இவரை போல ஒருவர் இந்த உலகத்துல இல்லவே இல்லையா? அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று 1000 முறை என்ன, எத்தனை கோடி முறையானாலும் சொல்லலாம். அதற்கு தகுதி உள்ளவர் அவர் ஒருவர் மாற்றுவர். அவர் உங்கள் துக்கத்தையும் என்ன செய்கிறவர், மாற்றுகிறவர். சபையில் ஆத்துமாக்கள் இல்லையா? கர்த்தர் ஆத்துமாக்களா நிறைய பண்ணுகிற கர்த்தரவர். அருமையானவர்களே, பேதுரு மீன் பிடிக்க முடியாது, ராக்காலம் முழுவதும் பிரயாசப்பட்டார், அவன் ஒன்று கிடைக்கவில்லை. காலையில வெறுமையோடு வந்தவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வலதுபுறமாய் உங்கள் வலையை போடுங்கள் என்று போட்டார்கள். திரளான மீன்கள் என்ன செய்தது, அகப்பட்டது. அருமையானவர்களே, கர்த்தர் அகப்பட செய்கிறவர், உங்கள் துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் ஐயா. கடைசி அவனை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம், ஆண்டவரே நீர் யார்? 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 20வது வசனம், அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஐயா, இந்த கடைசி நாளில் இயேசுவின் வருகையை குறித்து சொற்ப நேரம் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் என்ன செய்ய போகிறவர், வரப்போகிறவர். உலகத்திற்கு முதலாவது வந்தார், தன் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மூலம் அவர்களுடைய விசுவாசிக்கிற எவ்வளோ அவர் பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்கள். இவர்களை பார்த்த ஆண்டவர் தான் பரமேறுவதற்கு முன்னே இவ்விதமாய் சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை வந்து வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், விசுவாசமாயிருங்கள். நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் திரும்ப மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா! அவர் திரும்ப வரப்போகிறார் ஐயா. இப்ப போயிருக்கிறவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வீடு ஆயத்தப்பட்ட உடனே அவர் சீக்கிரமா என்ன செய்வார், வருவார். யாருக்காக வருவார் தெரியுமா? வேத வசன விதமாய் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அடுத்த வசனம், கிறிஸ்துவும்
அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் வருகிறவர் எதற்கு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னத்தை அருளும்படிக்கு? ரட்சிப்பை அருளும்படிக்கு. அதனால்தான் உங்களுக்கு சொன்னேன் விதமாய் இன்னைக்கு உங்க ஊர் எதுன்னு கேட்டா திருச்சுழி சொல்லுவீங்க. திருச்சுழியில எங்கன்னு கேட்டா பசார்ல இருக்கிறேன், அது அந்த பேர் நறுக்குடி போற வழியில இருக்கிறேன். நல்ல கவனிங்க, வாசிங்க கர்த்தருடைய வசனத்தை. பிலிப்பியருக்கு நிருபம் 3:20 வாசிப்போமா. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர நம்முடைய குடியிருப்பு எங்கேயா இருக்கு? உண்மையாவா இங்க இருக்கீங்க? திருச்சுழி இருந்து போட்டு பின்ன போய் சொல்றீங்களே, அந்த குடியிருப்புக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதிர்பார்த்து காத்துக்கிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தமானது, இது நித்தியமானது அல்லையா? இது அநித்தியமானது, அழிந்து போகும். அக்னியினால இந்த உலகம் அழிக்கப்படும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இஸ்ரோல இருந்து எத்தனையோ ராக்கெட்டை விட்டுருக்காங்க, எதுக்கு தெரியுமா? இந்தியாவை சீக்கிரம் அழிக்கிறது. கர்த்தருடைய நாள் வரும், எல்லா வானத்திலிருந்து பொத்து பொத்துன்னு விழுந்து என்ன செய்யும்? எரிய ஆரம்பிச்சிடும். அக்னியினாலே பூமியை நாய்ந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார் ஐயா. வேதம் உண்மை, ஆனால் நம்முடைய குடியிருப்போ அதுக்கு முன்னே, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் நம்மை பத்திரமாய் கொண்டு போய் அங்கே என்ன செய்வார்? சேர்த்து வைப்பார். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 3:9-10 வாசிப்போம். இதோடு நான் முடிக்க போறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:9-10 ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியல் செய்வதற்கு நீங்கள் வெக்கிரங்களை விட்டு மனம் திரும்பினதும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவரு குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்க எதிர்பார்த்து என்ன செய்கிறீர்கள்? காத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பாஸ்டர் 2 வாரத்துக்கு முன்னாடிதான் சொன்னீங்க வர்றேன்ட்டு. நாங்க புறப்படும் போது ஞாயிற்றுக்கிழமை, நீண்ட பயணம்ன்றது தெரியும். ஆராதனை முடித்த உடனே சாப்பிடல, ஒருத்தவங்க தண்ணியை குடிச்சிட்டு நானும் மனைவியும் என்னுடைய மகனும் 3 பேரும் எங்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து விட்டு புறப்பட்டு விட்டோம். ஆகாரத்தையும் எடுத்துக்கொண்டோம் வீட்டில். வழியில பழனி பக்கம் உட்கார்ந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிட்டோம். மறுபடியும் பிரயாணத்தை தொடர்ந்தோம். பாஸ்டர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எங்க இருக்கீங்க? இப்போதான் திண்டுக்கல் வந்திருக்கேன் பாஸ்டர். மதுரை வந்தது எனக்கு என்ன செய்யுங்க? இவரோடு கூட சேர்ந்து என் மைத்துடரும், அவர் சிவகாசியில் இருக்கார், அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் ஒரு எதிர்பார்ப்பு, சரியான டைமுக்கு என்ன செய்வாங்களா? வருவாங்களா? 7 மணி கூட்டம், சரியா வந்துருவாங்களா? எதிர்பார்ப்பு. நாங்கள் வந்தோம், சீக்கிரமே நீங்க வந்துட்டீங்க பாஸ்டர். ஆகினால் நீங்க என்ன செய்யுங்க? அருப்பு கோட்டை போங்க, அங்கே தங்கருக்கு ஒரு வீட்டை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கே போய் தங்கிக்க. எல்லாவற்றையும் முடித்து விட்டு நீங்கள் அப்புறம் என்ன செய்யுங்க? நீங்கள் 7:30 வந்துடுங்கன்னா நாங்கள் அப்படியே வந்தோம். இவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் யாராக இருந்தது? ஏன் வால் போஸ் அடித்தாரு, நோட்டீஸ் அடிச்சிட்டாரு, ஊரெல்லாம் ஒட்டி விட்டுட்டார். இங்கிருந்து மண்டலமாணிக்க வரைக்கும், இங்கிருந்து எத்தனை அருப்பு கோட்டை எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. பாஸ் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்குமானா?
விசுவாசிகளாகிய நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயரவானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஒரு வெண்மேகம் அவர் எடுத்துக் கொண்டது. சீஷர் அண்ணாந்து பார்த்து வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து தூதர்கள் சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன செய்வார்? திரும்ப வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறே விதமாய் வருவதில்லை. எப்படித்தான் வருவாராம்? மேகங்களிலே வருகிறார். வெளிப்படுத்துற விசேஷம் முதலாவது யாருக்கு சொல்லப்படுகிறது, இதோ மேகங்களிலே கூட என்ன செய்கிறேன், வருகிறேன். ஐயா, மேகத்தின் மேல வரப்போகிற ஆண்டவரை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த மாலையுடன் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ தயவுசெய்து உங்க கையை உயர்த்துனேன், நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தயவுசெய்து முன்னுக்கு வருவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நீ கடைசியா, நீ உங்களுக்கு தாராளமா வெட்கப்படாம வாங்க. அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்கன்னா யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை பார்க்கிற உங்க இருதயத்தை அவர் காண்கிறார். ஐயா, ஆண்டவர் உன்னிடத்துல கேட்பதெல்லாம் உன் இருதயத்தை எனக்குத்தான். நான் அதுல வந்து வாசம் பண்ணுவேன். இந்த காலை வழியில ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், உங்களையும் அவர் சிருஷ்டித்தவர், உங்கள் பாவங்களை மன்னிக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறவர். அவர் தான் உடைய வியாதிகளை குணமாக்குற கர்த்தர். அவர் தான் உடைய துக்கங்களை மாற்றுகிறவர். அவர் தான் உங்களுக்கு ஒரு ஆயத்தப்படுத்த இடத்தை கொண்டு போய் உங்களை சேர்க்க போகிறவர். மீண்டு வரப்போகிறார். ஐயா, இந்த இயேசு உங்களுக்கு தேவையானால் நீங்க முன்னுக்கு வாங்க. நீங்கள் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. மனதிலே இயேசு ஏற்றுக்கொண்டால் போதும், அவர் உங்களை ரட்சிக்கிறவர். வாலிபனே, உன் வாலிபத்திலே உன் தேவனாகிய சிருஷ்டி கர்த்தரை நினை. வாலிபமும் இளவயதும் மாயே. வாலிபனே, உன் கண்களின் காட்சியும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நீ நட. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நிறுத்தவும் தேவனை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நான் உங்களுக்கு ஆய் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வழிக்கு ஆய் ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்தோடு இந்த திருச்சுழிக்கு என்னை கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அடியான் வாயிலிருந்து வசனங்கள் புறப்பட்டு வரவும், தர்மியான கத்துடைய பிள்ளைகளுக்கு கூட வசனத்தை சொல்லவும் அடியானை கருவியாய் பயன்படுத்தினீரே, அதற்கு ஆய் ஸ்தோத்திரம். என்னுடைய வேலையை நான் செய்துவிட்ட ஆண்டவரே, மீதமுள்ள வேலை உம்முடையது. ஐயா, நீ இந்த நாளிலே உமக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற மக்களை கர்த்தரா சீர்விப்பீராக, அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையாய் மாற்றுவீராக. நான் உங்களை கொண்டு அவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பீராக, அவருடைய நோய்களை நீக்குவீராக, அவருடைய துக்கங்களை மாற்றுவீராக, அவருடைய வருகைக்கு அவர் ஆயத்தமுள்ளவர்களாய் காத்திருப்பது விசுவீராக. அவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.